சிஸ்டர் யாகம்மா அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க திருவொற்றியூரில் ஒரு பெரிய சர்ச் வச்சுருக்காங்க, எழுத படிக்க தெரியாது, ஆண்டவரோடு உறவாடுறவங்க. அவங்க சொன்னாங்க, முன்னால் இயேசு பற்றி அறியறதுக்கு முன்னால் ஒன்றுமே தெரியாத நிலமையில் கத்தோலிக்க தெரிச்ச போய் போனால் கூட இயேசு பற்றி ஒன்றும் தெரியாது. ஏதோ அந்த சிலையை தொடுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, வந்துடுவாங்க, அவ்வளோதான் தவிர இயேசுவை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, சாபத்தை பற்றி, ஆசீர்வாதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. பெரிய ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்தினாங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம், நல்லா த்ரைவிங்காக வந்துச்சு. பக்கத்து ஹோட்டல்காரன் பார்த்தான், என்னடா உயர போகிறவோ, ஒரு ஒரு சூனியக்காரனை பிடிச்சி மந்திரங்கள்லாம் செய்து ஏவெல்லாம் செய்து சாப்பிடுவாங்க இவங்க அந்த ஹோட்டலில், உள்ள தலை மயிராக கிடக்கும். சாதம் கேட்பாங்க, சாதம் வாங்க பார்த்தா பண்ணி முடி கத்த கத்தையாக உள்ள கிடக்கும், எல்லாம் பிளேட்டை விட்டு எறிவாங்க. ஹோட்டல் பிஸ்னஸ் பூரா டவுன் ஆயிட்டு, அந்த சூனியம் செய்து செய்து உடைய கணவன் வியாதிப்பட்டு பயங்கர கடன் வச்சுட்டு அவர் மரித்தார். இந்த அம்மாவுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள், எங்கே கடனை தீர்க்கிற ஒன்றும் தெரியாது. கடைசியில் தான் ரட்சிப்பை பற்றி அறிஞ்சாங்க. ஹோட்டல் எல்லாம் போச்சு, ஆண்டவர் ரட்சித்தார், அபிஷேகித்தார். முதல்ல அவங்களுக்கு கொடுத்த ஆவியின் வரம் என்ன தெரியுமா? மந்திரவாதியுடைய சாப கட்ட முறிக்கிறதான் ஆண்டவர் கொடுத்த வரம். இப்பவும் அவங்க சர்ச்சி போங்க, ஒவ்வொரு தூண்லேயும் மந்திரத்தால் கட்டப்பட்ட, அசுத்தாவில் கட்டப்பட்டவங்களாம் ஒவ்வொரு தூணாக ஆரம்பத்திலேருந்து கட்டி வச்சுருக்கோம். ஒரு வாரம் இருப்பாங்க, 10 வாரம் இருப்பாங்க, மந்திர கட்டு எல்லாம் எடுத்து சுகமாகி பைத்தியங்கள் தெளிஞ்சு விடுதலையோடு போவாங்க. நான் அந்த சர்ச்சில் அடிக்கடி பேச போவேன், அந்த பார்த்தா அந்த தூணில் கட்டி வச்சுருக்கோம் பைத்தியங்கள். ஆண்டவர் கொடுத்த வரம், எந்த மந்திரவாதி சூனியம் வைக்கிறானோ சபிக்கிறானோ அதை உடைக்கிறது மட்டுமல்ல, அதை ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய ஒளியும். அவ்வளோ பேர் சபிக்க இருக்கும்போது, இந்த வண்ணார்பேட்டை பக்கம்லாம் நான் தெருப்பிரசங்கம் பண்ண போகும்போது நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் போட்டு, நிறைய மந்திரவாதிக்கு அவன் வீட்டுக்கு போனால் பெரிய பேனரில் இருக்கும், வௌவால் பறக்கிற மாதிரி, செலந்தி வலைய விரித்த மாதிரி, ஈன்னு பல்லக்காட்டி மண்டவோடலாம் தேடுற மாதிரி. இங்கெல்லாம் மந்திரவாதி இருக்காங்களான்னு நான் நினச்சிட்டு அதை பார்த்துட்டே போகிறது வழக்கம். மந்திரவாதிகள் சென்னையில் அவ்வளோ பெருகிட்டாங்க, சபிக்கிறவங்க பெருகிட்டாங்க. இன்றைக்கு அந்த அம்மா 7 பிள்ளைகளும் 7 சச்சு வச்சுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மா போல் தேவனோட நேரடியாக முகமுகமாக பேசுகிறவளை பார்க்குற ரொம்ப அரிதானவர் இருக்கார். அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, 3000 மேலே அந்த சர்ச்சு நிறம் பெரிய சர்ச்சு. காரணம், அவர்கள் பாடுபட்டதை ஆண்டவர் பார்த்து மனதுருகி, எல்லாவற்றையும் இழந்தாயா, பரவாயில்லை, மறுபடியும் உனக்கு நான் தருகிறேன். ஹல்லேலூயா.